இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டபின் மூன்று முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக பொதுவியேற்றுக் கொண்டார். தலைமை செயலகத்திற்கு வருகை தந்தார். அப்போது விளையாட்டு வீரர்களின் நலனிற்காக மூன்று முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். மாற்றுத் திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என அனைவரும் உள்ளடக்கிய ஆறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்திடும் வகையிலும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை 47,472,800 ரூபாய் செலவில் நடத்தப்படும் வகையிலான கோப்பில் கையெழுத்திட்டார். நலிந்த நிலையில் உள்ள சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு மாதாந்திர ஓய்வு தொகை வழங்கும் திட்டத்திலும் துப்பாக்கி சுடும் வீராங்கனை செல்வி நிவேதிதாவிற்கு உரிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திலும் கையெழுத்திட்டார். மேலும் நலிந்த நிலையில் உள்ள சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் கபடி விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் 3,000 ஓய்வூதியம் வழங்குவதற்காகவும் ஆயுட்காலம் வரை மாதம் 6,000 ஓய்வூதியம் வழங்கும் அடையாளமான காசோலைகளையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார்.